ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சரண். இது நம்ம பழைய சட்டை. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஆமாங்க, முக்கியமான டாபிக் தான். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாவட்ட ஆட்சியரா? உண்மையிலே ஷாக்கிங்காக இருக்குங்க இந்த விஷயத்தை கேட்டால். ஆமாம், உண்மையாக தான். வாங்க இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். ஒரு 10வது படிக்கிற ஒரு பொண்ணு, ஒரு மாணவி, ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவுக்கு எவ்வளோ ஸ்பீடாக ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு இப்போ அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தஞ்சாவூர் மாவட்டம், சோழ தேசம் அப்படின்னு சொல்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. உண்மையிலே மக்களிடையே வரவேற்பு பெற்றிருக்குங்க. ஆமாம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அப்படிங்கிற மாவட்ட ஆட்சியர் இப்போ இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு பொண்ணு மனு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு பேர் மீரா ஜாஸ்மின். அந்த பொண்ணு ஏன் மனு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தஞ்சாவூர் மாவட்டம் திவான் நகரை சேர்ந்தவர் சிவசாமி. அவருக்கு வந்து 4 பசங்க, 2 பொண்ணுங்க. அந்த 2 பொண்ணுங்களில் வந்துட்டு ஒரு பொண்ணு 10வது படிக்கிறது. அந்த பொண்ணு பேர் தான் மீரா ஜாஸ்மின். 2வது பொண்ணு பேர் மதுமதி. அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன பொண்ணு அந்த பொண்ணு. ஸோ மீரா ஜாஸ்மின் தன்னோட தங்கச்சி அழைச்சிக்கிட்டே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகிறாங்க. போயிட்டு தனக்கு பெற்றோர் இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, எங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து மனுவாக எழுதி, தன்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் மனுவாக எழுதி அப்படியே மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கி படித்த மாவட்ட ஆட்சியர் ரொம்பவே கண்கலங்கி போகிறாங்க. ஏன்னா பெற்றோர் இல்லாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். இதில் வந்துட்டு வீடும் இருக்கிறதுக்கு வீடும் இல்லாட்டி எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன், ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அதை பார்த்த மாவட்ட ஆட்சியர் உடனே ஸ்டெப் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த வீடு இல்லாத பிள்ளைங்களுக்கு உடனே வீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாசில்தாரை கூப்பிட்டு ஆணையை பிறப்பிக்கிறாங்க. உடனே ஆர்டர் பாஸ் ஆகுது. பாஸ் ஆன உடனே குடிசை வாட்டர் மாரியத்தில் இந்த பொண்ணுக்கு ஒரு வீடு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு 4 அண்ணனுங்க, 4 பேருமே கூலி வேலை தான் பார்க்குறாங்க. அவங்க உண்மையிலே அவங்க ஃபேமிலி வந்து ரொம்பவே கஷ்டப்படுற ஃபூர் ஃபேமிலி தான். ஸோ அப்பா அம்மா இல்லை, எல்லாத்தையும் அறிஞ்ச மாவட்ட ஆட்சியர் உடனே இவங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க. இது தீபாவளிக்கு முன்னாடி நடக்குது இந்த சம்பவம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வீடு கொடுத்ததுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு உடனே உண்மையிலே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா வீடே இல்லாதவங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். வீடே இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு இருந்திருக்காங்க. எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி அந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க, அந்த மனுவில் எழுதியிருக்காங்க. ஸோ வீடு இல்லாத ஒரு பொண்ணுக்கு வீடு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். உண்மையாக அவங்க மனசு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கேன். அந்தளவு மாவட்ட ஆட்சியர் சூப்பராக நடந்துருந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, 3ஆம் தேதி சாயந்தரம் போல், 3ஆம் தேதி மாலை 3ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் அந்த குடிசை வாட்டர் மாரியத்துக்கு ஸ்ட்ரைட்டாக போயிருக்காங்கங்க. இதுதாங்க ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. போய் அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 6 பேருக்குமே தீபாவளிக்கு முன்னாடி தீபாவளி பரிசாக அவங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. உண்மையே எப்படி இருக்கும், வீடு கெட்டு போன நம்மளுக்கு என்னடா இது இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீடு கொடுத்த ஷாக்கிங்லேருந்து இன்னும் வெளில வரல. ஸோ இப்படி கலெக்டர் நம்மளை வீடு தேடி வந்து நம்மளுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துறாங்களே அப்படின்னானே ரொம்பவே தாங்க முடியாத ஆனந்த கண்ணீர் விட்டு அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெடி எல்லாமே வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ வெடியிலேருந்து வர வெளிச்சத்தோட அந்த பொண்ணுலேருந்து முகத்துலேருந்து வர வெளிச்சம் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்படி ஒரு மாவட்ட ஆட்சியர் கிடைக்க மக்கள் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கணுங்க. அதுவும் நம்ம தஞ்சாவூரில் இப்படி ஒரு மாவட்ட ஆட்சியராக, நானே உண்மையிலே நான் எனக்கே சாக்கிங்க. நம்ம மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தீபாவளிக்கு முத நாள் அதே மீரா ஜாஸ்மின் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தீபாவளிக்கு அவங்க எல்லாருக்குமே சிறப்பு பரிசு, அவங்க எல்லாருக்குமே 6 பேருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்து வெடியெல்லாம் வாங்கி கொடுத்தோனையும் அந்த மீரா ஜாஸ்மின் கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் வலிஞ்சு ஓடி இருக்குங்க. ஆமாம், ஆக்சுவலாக வீடு கொடுத்த சர்ப்ரைஸ்லேருந்தே இன்னும் அந்த பொண்ணு வெளியே வரல. திடீர்னு பார்த்தா என்னடா மாவட்ட ஆட்சியர் நம்ம வீட்டிலையா, நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்களா அப்படிங்கும்போது உண்மை யாருக்காக இருந்தாலும் ஷாக்கிங்காகவே இருக்கும். அந்த பொண்ணு இன்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படி கூட சொல்லலாம். உடனே அந்த பொண்ணை பார்த்த கலெக்டர், என்னம்மா சந்தோஷமாக இருக்கியா, நல்லா இருக்கியாம்மா, எப்பயுமே வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு இப்போ பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்களுக்கு கல்விக்காக ஒதுக்கிற 2000 ரூபாய்க்கும் உடனே வந்துட்டு கையெழுத்துட்டு அந்த பொண்ணுக்கு அந்த படிப்புக்கான தொகையும் கிடைக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்காரு. மேலும் ஒரு வீடு தேடி போகிற, வீடு கேட்டு போன ஒரு பொண்ணுக்கு 2000 பணம், படிக்கிறதுக்கு 2000 பணம், அது மட்டும் இல்லை தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பெரிய சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸை கொடுத்துருக்காரு நம்ம தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் சார். அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்களோட இந்த ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்னு தான் இந்த வீடியோவை நான் அவங்களுக்காகவே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும். தஞ்சாவூரில் உள்ள எல்லாருக்குமே இந்த வீடியோவை போய் சேரணும். இப்படி ஒரு மாவட்ட ஆட்சியர் கிடைக்க நமக்கு இது நாம் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன் இந்த வீடியோ இவ்வளோ லேட்டாக வருது, தீபாவளி முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு, என்னடா இந்த வீடியோ எப்போ வருது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக எனக்கு
வீடியோ எடுக்கிறது மட்டும்தாங்க நம்மளோட ஒர்க்கு. எடிட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு வந்து எடிட் பண்ணி தருவான். இப்போ அவங்க கூட ஸோ பிஸியாக இருக்கான், அதனால் எடிட் பண்ண முடியல. ஸோ நானே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி எடிட் பண்ணி இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு ஒரு நல்ல எடிட்டர் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ எடிட்டர் யாருன்னா இருந்தால் கூட நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்கள் ஊரில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பழைய சட்ட சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். பழைய சட்ட சேனலை தொடர்பு கொள்ள 6380413700 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த இடத்துல இருந்து அந்த நியூஸோட உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு இதை வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம சேனலில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய், வணக்கம். ஹலோ, ஒரு நிமிஷம், ஆக்சுவலாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.